குரூப் ஒன் மெயின்ஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னா எழுத்தறிவு வீதம். இது வந்து மத்திய கல்வி அமைச்சகம் சார்பில் நாடாளுமன்றம் வந்து வெளியிட்டு இருக்குது இந்த தகவலை. ஸோ அதன் அடிப்படையில் இன்றைக்கான டாபிக் வந்து எழுத்தறிவு விகிதம். கடைசி இடத்துல பீகார் இருக்குது. ஸோ அதை பற்றி இப்போ பார்க்கலாம். கல்வியில் பாலின மற்றும் சமூக இடைவெளிகளை போக்குவதற்காக இந்திய கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா முழுமையான கல்வி திட்டம், அதாவது சமக்ரா சிக்ஷா அபியான் அப்படிங்கிற திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்திட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சமக்ரா சிக்ஷா அபியான் அப்படிங்கிற திட்டம் 2018 ஒரு 3 திட்டங்களை ஒருங்கிணைத்து தான் இந்த திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. அந்த 3 திட்டம் என்ன அப்படின்னா சர்வ சிக்ஷா அபியான், ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் மற்றும் ஆசிரியர் கல்வி அப்படிங்கிற ஒரு 3 திட்டத்தை ஒருங்கிணைத்து தான் இந்த சமக்ரா சிக்ஷா அபியான் அப்படிங்கிற திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த இதோட புள்ளி விவரங்களை நம்ம பார்க்கலாம். எழுத்தறிவு பெற்ற மாநிலங்களின் விவரங்களின்படி கேரளா தான் 94% கல்வி விழுக்காடு பெற்று முதலிடத்தில் இருக்குது. நம்ம தமிழ்நாடு வந்து 80.09% பெற்று 14th இடத்துல இருக்குது. கடைசி இடத்துல பீகார் 61.8% பெற்று கடைசி இடம், அதாவது 36th இடத்தை வந்து பெற்றிருக்கு. அடுத்து எழுத்தறிவு விகிதம் பெற்ற முதல் 5 இடங்கள் என்னென்ன அப்படின்னா கேரளா, லட்சத்தீவுகள், மிசோரம், கோவா மற்றும் திரிபுரா. ஸோ இந்த 5 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அப்படின்றது தான் வந்து எழுத்தறிவு விகிதம் பெற்ற முதல் 5 இடங்கள். தமிழ்நாடு வந்து 80.09% பெற்று 14th இடத்துல இருக்குது, 14th எழுத்தறிவு விகிதத்தில் இருக்குது. அடுத்து எழுத்தறிவு விகிதம் கடைசி 5 இடங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். கடைசியாக இருந்து 5th இதில் இருந்து இருக்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா தெலுங்கானா 66.5% விழுக்காடு பெற்றிருக்கு. அடுத்து ஜார்க்கண்ட் மாநிலம், அது 66.4% விழுக்காடு எழுத்தறிவு விகிதம் பெற்றிருக்கு. அடுத்து ராஜஸ்தான் 66.1% விழுக்காடு கல்வி விகிதம் வந்து பெற்றிருக்கு. அடுத்து அருணாச்சல பிரதேசம், கடைசியாக பீகார் மாநிலம்தான் எழுத்தறிவு விகிதத்தில் கடைசி இடம் வந்து பெற்றிருக்கு 61.8%. ஸோ இந்த புள்ளி விவரங்கள் அப்படிங்கிறது வந்து சமூக பொருளாதார பிரச்சனைகள், சோசியோ எக்கனாமிக் இஷ்யூஸ் அப்படிங்கிறதுக்கான டாப்பிக்கில் எழுத்தறிவு விகிதம் ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா அந்த எழுத்தறிவு விகிதமில் முதலிடம் கேரளாவும் கடைசி இடம் வந்து பீகாரும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புள்ளி விவரங்களை நீங்கள் எழுதலாம். இது தற்போது March 7, 2023 2023 வந்து வெளியிடப்பட்ட தகவல். ஸோ இதன் அடிப்படையில் நீங்கள் ரீசண்டாக வந்து இருக்கிற டேட்டாஸ் கொடுத்தீங்க அப்படின்னா குரூப் ஒன் மெயின்ஸில் எக்ஸ்ட்ராவாக வந்து மார்க்ஸ் ஆடாக உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. தேங்க்யூ.